நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பசுவுக்கு பூஜை பண்ணுறதுனாலும் பசுவை வீட்டில் வச்சு பராமரிக்கிறதுனாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்களையும் ஐஸ்வர்யங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பசு இருந்தாலும் இல்லை நீங்கள் பசுவை டெய்லியும் பார்த்துட்டு வந்தாலும் இல்லை பசுவுக்கு நீங்கள் புண்ணியங்கள் செய்கிறீங்கள, அதாவது ஒரு வாழைப்பழத்தையோ இல்லை கீரைக்கட்டையோ கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களை விட புண்ணியம் செஞ்சவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா பசுங்கிறது ஒரு ஐஸ்வர்யம், ஒரு தெய்வ கடாட்சங்களோட வெளிப்பாடு தான் பசு. பசு வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் இல்லை மன நிம்மதிக்கும் குறைவு இல்லாமல் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் கிராமத்தில் இருக்கிறவங்க பசு வச்சுருக்காங்க அவங்க இன்னமும் ஏழையாக தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அது உண்மை கிடையாது. நீங்கள் ஏழைங்கிறது ஒரு வேளை சோட்டுக்கே வழி இல்லை, இல்லை உடுக்க உடை இல்லை, இல்லை இருக்க இடம் இல்லை, என் குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஏழை அப்படின்னு சொல்லப்படுறீங்க. உங்களுக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் கிடைச்சி மன நிம்மதியும் இருந்துச்சுன்னா உங்களை விட லட்சாதிபதி இல்லை கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த ஒரு செல்வ செழிப்பும் எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் இல்லாமல் நல்லது மட்டுமே நடக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கிறத உறுதிப்படுத்துது. இதை தான் உங்கள் வீட்டில் நீங்கள் பசு வச்சுருக்கும்போது நீங்கள் உணருவீங்க. பசு வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா பசு ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை கொண்டாடுவாங்க. பசு ஒரு சின்னதுலேருந்து வளர்க்கும்போது அதை ஒரு தன் வீட்டில் ஒருத்தராக நினச்சி வளர்ப்பாங்க, அதுக்கு பராமரிக்கிறாங்க. அதுவும் சரி ஒரு பசு குட்டி போட்டாலும் சரி ஒரு வளைகாப்பு நடத்தி ஒரு குழந்தைய வீட்டுக்கு வர வைச்ச சந்தோஷத்தை பெறுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம பசு வளர்ப்புங்கிறது நம்ம பாரம்பரியத்தில். அந்த காலத்தில் சுமங்கலி பெண்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா பசுவை குளிப்பாட்டி அலங்கரித்து பூஜைகள் செய்து பொங்கல் வச்சு பசுவுக்கு பொங்கலையும் வாழைப்பழத்தையும் கொடுத்து வழிபட்டு வந்தாங்க. அதனால் என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப செல்வ செழிப்போடையும் தெய்வ கடாட்சத்தோடையும் ரொம்ப விஷயம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற நகர வாழ்க்கையில் வந்து நம்ம பசு வளர்ப்புங்கிறது வீட்டில் சாத்தியம் இல்லை தான். கிராமங்களில் வாழ்கிறவங்களை விட நிம்மதியாக இருக்காங்களா நகரவாசிகள்? நகரவாசிகள் கிட்ட பணங்கள் நிறைய இருக்குது, நிம்மதிங்கிறது ஆரோக்கியங்கிறது இருக்கா? இல்லை, கிராமங்களில் இருக்குது. அவங்க வந்து சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டு வராங்க, அவங்கக்கிட்ட நிம்மதியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கு. இதுதான் தெய்வ கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நம்ம சொல்கிறோம். பணங்கள் நிறையா சேர்றதும் ஐஸ்வர்யம் தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் புண்ணிய காரியங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய பாவ கணக்குகள் குறைக்கப்படுகிறது. ஆமாங்க, இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்கள் புண்ணியங்கள் போன பிறவியில் அதிகமாக செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ரொம்ப வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்போம். அதுவே பாவ கணக்குகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வேதனைகளையும் துன்பங்களையும் அதிகமாக அனுபவிச்சுட்டு வருவோம். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு துன்பம் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து புண்ணியம் செய்கிறதுனால அந்த வந்த கஷ்டம் வந்து மழை போல் வந்த கஷ்டங்கள் வந்து பனி போல் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை வெளியூர்கள் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியங்கிறது அதுக்காக தான் நம்ம வந்து கோயில்களை பூஜை செய்து அன்னதானங்களோ இல்லை நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச தானங்களோ கொடுத்துட்டு வருவோம். அதெல்லாமே செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பசுவுக்கு பூஜை செய்யலாம். பூஜை செய்ய முடியாத பட்சத்தில் ஒரு வாழைப்பழத்தையோ இல்லை ஒரு கட்ட அகத்திக்கீரையோ வாங்கி பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வெளியூர் போனாலும் சரி இல்லை பெரிய காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் எல்லாமே ஜெயமாக முடியும். பசு வந்து நடந்த மண்ணில் இருக்கிற தூசி உங்கள் மேலே பட்டால் கூட புண்ணிய கணக்குகள் உங்களுக்கு போயிருக்கும். ஒரு பசு உங்கள் வீட்டில் இருந்து மான் கத்தி அந்த சுற்றுப்புறத்தையே மங்களகரமாக மாற்றுது. நீங்கள் ஏதோ ஒரு தர்ம காரியங்கள் செய்யும்போது பசு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்துச்சுன்னா அந்த புண்ணிய கணக்குகள் 100 மடங்கு அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்கிறாங்க. பசுவை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறது வந்து ஒரு யாகம் பண்ணி அந்த இடத்த தெய்வ கடாட்சமாக மாற்றுறதுக்கு ஈடாகும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு பாதிப்பு நடந்தாலும் அது பசுக்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப குறைவாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் கூட நம்மளும் பார்த்துட்டு தான் வரோம். இதனால் நீங்கள் பசுவுக்கு பூஜை செய்து புண்ணியங்களையும் நன்மைகள் பலவற்றையும் பெறுங்கள்.